கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்றைய தினம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான விசாரணை அலுவலகம் ஆரம்பிப்பதற்கான விவாதம் இரண்டாவது விவாதத்துக்கான தேதி ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்திய நாளிலே அந்த விவாதம் ஒத்திவைக்கப்பட்டு விசேடமாக மாகாண சபைகளிலே பெண்களுக்கான ஒதுக்கீடுகள் தொடர்பான இந்த விவாதம் முன்னெடுக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஆனால் இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருடைய விடயங்கள் தொடர்ந்தும் இன்று பின்தள்ளப்பட்டு கொண்டு செல்வது அல்லது கவனிப்பாரற்று அது கிடப்பிலே விடப்படுவது மிகவும் ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. இன்று கிட்டத்தட்ட 6 மாதங்களை கடந்து கிளிநொச்சியிலும் வவுனியாவிலும் முல்லைத்தீவிலும் திருகோணமலையிலும் மருதங்கணியிலும் அந்த மக்கள் தங்களுடைய காணாமல் ஆக்கப்பட்டவர்களை தேடி தங்களுடைய பிள்ளைகள் கணவன்மார்கள் வெளியிலே வருவார்கள், அதற்கு நீதி கிடைக்கும் என்ற அடிப்படையிலே அவர்கள் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள். இவ்வாறான நிலைமையிலே அண்மையிலே கூடிய ஜெனிவா தீர்மானத்தின் பிரகாரமும் ஜெனிவாவிலே கூடிய மனித உரிமைகள் ஆணையாளர் அல்குசைன் அவர்கள் கூட இலங்கையினுடைய நடவடிக்கைகள் தொடர்பில் தன்னுடைய அதிருப்திகளை அவர் வெளியிட்டிருந்தார். ஆனால் அண்மைய காலங்களிலே இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பிலே இலங்கையினுடைய ஜனாதிபதி அவர்களும் ரணில் விக்ரமசிங்க அவர்களும் முன்வைத்திருக்கிற கருத்துக்கள் அந்த மக்களை சரியான வகையில் இன்னும் திருப்திப்படுத்தவில்லை. அதற்கான ஒரு நீதி விசாரணைக்கான பொறுப்புக்கூறலுக்கான சரியான ஒரு பாதையை இந்த அரசாங்கம் இன்னும் திறந்து விடவில்லை என்பதையே இந்த நிகழ்வுகள் காட்டுகின்றன. இவ்வாறான ஒரு சூழல் அந்த மக்கள் தெருவிலே இருக்கிற பொழுது அவர்களுடைய நிலைமைகள் மிக மோசமாகிக் கொண்டிருக்கிற பொழுது ஏற்கனவே அவ்வாறான அந்த போராட்டங்களில் ஈடுபட்ட தாய்மார்களிலே 4 பேர் இதுவரை மரணமடைந்தும் இருக்கிறார்கள். இவ்வாறு அவர்கள் தொடர்ந்து வெயிலிலும் மழையிலும் தகரக்கொற்றில்களில் இருந்ததன் காரணமாக நோய்வாய்ப்பட்ட நிலையிலே அவர்கள் தங்களுடைய மரணத்தை சந்திக்க வேண்டிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலைமைகளையெல்லாம் கடந்திருக்கிற இன்றைய சூழலில்தான் இன்றைய மிக முக்கிய விவாத பொருளாக இந்த மாகாண சபைகள் நடைபெற இருக்கின்ற மாகாண சபைகளுடைய தேர்தலிலே பெண்களுக்கான 30% ஒதுக்கீடுகள் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு நல்ல விடயம். எங்களுடைய கட்சியை பொறுத்தவரை நாங்கள் 50% ஒதுக்கீடுகள் பெண்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதில் நீண்ட காலமான கோரிக்கைகளை முன்வைக்கின்றவர்கள். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், பல்வேறுபட்ட காலங்களில் இலங்கையினுடைய பல்வேறுபட்ட நிலைமைகளில் ஒரு ஆண் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள்தான் அரசியலுக்கு உரித்துடையவர்கள் என்கிற நிலைமை இருந்து வந்திருக்கிறது. கதிர்காமத்திலே மெனம்பேரி என்கிற அழகி எவ்வாறு கொல்லப்பட்டார், யாழ்ப்பாணத்திலே கிருசாந்தி எவ்வாறு கொல்லப்பட்டார், அதேபோல பல்வேறுபட்ட பெண்கள் எவ்வாறு இந்த மண்ணிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்டுக்குரிய அவர்கள் கொல்லப்படுகிற பொழுதெல்லாம் இந்த நாட்டிலே பெண்கள் தான் ஆட்சி தலைவர்களாக இருந்திருக்கிறார். கதிர்காமத்து அழகி மெனம்பேரி கொல்லப்படுகிற பொழுது இந்த நாட்டினுடைய பிரதமராக ஸ்ரீமாவு பண்டாரநாயக்கா அம்மையார் அவர்கள் பிரதமராக இருந்தார். அதேபோல கிருசாந்தி அவர்கள் மிக கொடுமையாக கொல்லப்படுகிற பொழுது இந்த நாட்டிலே சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்கா அவர்கள் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தார். இவர்களெல்லாம் இருந்த காலங்களில்தான் பெண்கள் மீதான வன்முறைகளும் மிக கொடூரமான கொலைகளும் இந்த மண்ணிலே நடைபெற்றிருக்கின்றன. இவற்றையெல்லாம் கடந்து கூட இந்த பாராளுமன்றத்திலே இருக்கின்ற பெண்களின் அளவுகள் அவருடைய தொகைகள் அதிகரிப்பதிலே இன்னும் இந்த நாட்டிலே ஒரு சரியான மாற்றங்கள் கொண்டு வரப்படவில்லை. இன்றைய தினம் கொண்டு வந்திருக்கிற இந்த திருத்தமானது பெண்களுக்கான 50% வழங்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் எங்களுடைய கட்சி தெளிவாக இருக்கிறது. நாங்கள் இப்பொழுதும் குறிப்பிடுகிறோம், பெண்கள் இந்த பாராளுமன்றத்தில் தங்களுக்குரிய தனித்துவமான உரிமையை கொண்டிருக்க வேண்டும். இலங்கையிலே மொத்த பெண்கள் 53% இருக்கிறார்கள். மொத்த மக்கள் தொகையிலே 47% ஆண்களாகவும் 53% பெண்களாகவும் இருக்கிற பொழுது பாராளுமன்றத்தில் மட்டும் அவருடைய தொகை மிக மிக சொற்பமாக காணப்படுகின்றது. ஆனால் பல்வேறுபட்ட நிர்வாகத்துறைகளில் அவர்களுடைய பணிகள் இந்த நாட்டிலே மேலோங்கி இருப்பதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது. அரசியல் ரீதியாக அவர்கள் தங்களை முன்னிலைப்படுத்துவதிலே தயக்கம் காணப்படுகிறது. காரணம், அரசியல் என்பது ஒரு வித்தியாசமான துறையாக இந்த நாட்டிலே பார்க்கப்படுவதும் ஒரு காரணமாக அமையலாம். ஆனால் அதனை சட்டபூர்வமாக கோட்டா அடிப்படையிலே இவ்வாறு கொண்டு வருவது மிக மிக வரவேற்கத்தக்கது. மிக முக்கியமாக ஊராட்சி மன்றங்களில் பெண்களுடைய பங்கு, அதேபோல மாகாண சபைகளில் பெண்களுடைய பங்கு, பாராளுமன்றத்திலே பெண்களுடைய பங்கு என்பது மிக முக்கியமாக 50% அளவுகளுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். இன்றைய நாளிலே அதற்குரிய ஒரு ஆரம்பம் 30% முன்னெடுக்கப்பட்டிருப்பதை நாங்கள் வரவேற்கின்றோம். அதே நேரம் இவ்வாறான இந்த தேர்தல் முறைகள் மாற்றப்படுகிற பொழுது
மலையகத்திலே வாழுகிற தமிழர்களுடைய விகிதாசாரமும் அவர்களுடைய அளவுக்கு மேற்ற வகையில் அவருடைய பிரதிநிதித்துவங்கள் இந்த நாட்டிலே எவ்வாறு கொண்டு வரப்படும் என்பதற்கான உத்தரவாதங்கள் வழங்கப்பட வேண்டும். அதேபோல தமிழ் பேசும் முஸ்லீம் மக்களுடைய அவர்கள் செறிந்து வாழுகின்ற நாடுபூராக அவர்கள் செறிந்து வாழுகின்ற நிலையிலே அவர்களுடைய பிரதிநிதித்துவங்கள் அந்த மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி அவர்கள் ஆற்றுகின்ற பங்குகள் தொடர்பிலும் சரியான விடை அந்த மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். இல்லாது போனால் இந்த நாட்டிலே வாழுகின்ற அளவிலே சிறிய தேசிய இனங்கள், மலையக தமிழ் தேசிய இனம், முஸ்லீம் தேசிய இனம், வடகிழக்கிலே வாழுகிற வடகிழக்கை அடிப்படையாக கொண்ட பூர்வீகமாக கொண்ட தமிழ் தேசிய இனம், இவர்களுடைய காலங்கள் எல்லாம் அவருடைய எதிர்காலங்கள் எல்லாம் இந்த தேர்தல் முறைகளுக்கூடாக இல்லாமல் செய்யப்படக்கூடிய சில நடவடிக்கைகளையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவேதான் மிக முக்கியமாக இந்த விடயங்களை கருத்திலே கொண்டுதான் இந்த மக்களுடைய எண்ணங்களையும் விருப்பங்களையும் பிரதிபலிக்கின்ற ஒரு ஜனநாயக தேர்தல் என்பது இவர்கள் எல்லாரையும் உள்வாங்கக்கூடியதாக அமைய வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்திலே முன்வைக்கின்றோம். குறிப்பாக பல்வேறுபட்ட காலங்களில் பல தேர்தல்கள் தான் முன்னுரிமை கொடுத்து இந்த மக்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றன. குறிப்பாக இன்றைய இலங்கையிலே இருக்கின்ற தேர்தல் முறை என்பது தனிநபர்கள் தங்களுடைய செல்வாக்கை எவ்வாறு மேம்படுத்திக் கொள்வது என்ற அடிப்படையிலே காணப்படுகிறது. ஆனால் இன்று நுவரெலியா மாவட்டத்திலேயோ அல்லது கண்டி மாவட்டத்திலேயோ அங்கே வாழுகின்ற தமிழர்களுக்கு என்ன உத்தரவாதம் வழங்கப்பட இருக்கிறது? அவர்கள் நாளை இந்த தேர்தல் முறையினூடாக அவர்களுடைய பிரதிநிதித்துவத்தினுடைய செல்வாக்குகள் எவ்வாறு இருக்கும்? அந்த மக்களுக்கு இன்றும் கூட பல இடங்களிலே கிராம அலுவலர் பிரிவுகளில் பல பிரிக்கப்படாமல், அல்லது ஒரு கிராம அலுவலர் பிரிவிலே இருக்க மக்கள் ஒரு வட்டாரத்துக்குள் வர வேண்டிய மக்களை அவர்கள் ஒன்றாக இணைந்து விடுவார்கள் என்ற காரணத்திற்காக பல்வேறுபட்ட வட்டாரங்களோடு பிரித்து அங்கு வரக்கூடிய தமிழ் பிரதிநிதித்துவங்களை உடைத்திருக்கிறார்கள். இவ்வாறான சூழல் அங்கே காணப்படுகிறது. இது ஒரு யதார்த்தமானது. அதே போலதான் இந்த சாதாரண வட்டார முறையிலே இந்த பாதிப்பை அவர்கள் சந்திக்கிற பொழுது இதனை இன்னும் கொஞ்சம் பெருப்பித்து ஒரு மாகாண சபைகளுக்கான தேர்தல் முறையை கொண்டு வருகிற பொழுது அங்கே தமிழ் பிரதிநிதித்துவங்கள் என்பது இல்லாமலே போகக்கூடிய ஒரு நிலைமை, அல்லது அவருடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய வல்லமை இல்லாமல் விடும். கடந்த 200 ஆண்டுகளுக்கு மேலாக வீடுகள் இல்லாமல் வாழ்வதற்கான இடங்கள் இல்லாமல் இருந்த மக்களுக்கு இப்பொழுது அண்மைய காலங்களில்தான் பல அரசியல் பிரதிநிதிகளுடைய முன்னேற்றங்கள் காரணமாக, அவருடைய போராட்டங்கள் காரணமாக அந்த மக்களுக்கு சில 7 பேச்சு காணிகள் வழங்கப்பட்டு அவர்களுக்கான வீட்டு திட்டங்கள் கூட அமைச்சர்களான மனோகணேசன் மற்றும் திகாம்பரம் ராதாகிருஷ்ணன் என்னும் அவர்களோடு இருக்கின்ற தமிழ் முற்போக்கு கூட்டணியைச் சேர்ந்தவருடைய முயற்சி காரணமாகவும், ஏனைய அங்கு இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினருடைய காரணமாகவும் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே அங்கு பிரதிநிதித்துவம் இல்லாமல் போனால், அந்த மக்களுடைய பேசுபொருள் இல்லாமல் போனால், நாளை அவர்களுக்கான கடும் பாதிப்பை அந்த மக்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை வரும். அந்த பாதிப்பு அவர்களுக்கு ஏற்படக்கூடாது. 48களில் எவ்வாறு ஒரு பெரிய தவறு இந்த மண்ணில் செய்யப்பட்டதோ, அந்த மக்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டது, அதனூடாக அந்த எவ்வளவு மக்கள் இந்த மண்ணிலே உழைத்த மக்கள் இந்த நாட்டை விட்டு நாடு கடத்தப்பட்டார்களோ, அதே மாதிரியான ஒரு துன்பகர நிலைமை தேர்தல் முறைகளை மாற்றுவதன் மூலமாக அந்த மக்களுக்கு ஏற்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய மிகக்கூடிய விநியமான ஒரு வேண்டுகோளாக இருக்கின்றது. மிக முக்கியமாக ஒரு இப்பொழுது இருக்கின்ற இந்த விகிதாசார முறை 1977களிலே, இது 77 வரையும் தொகுதி முறையாக இருந்தது. அப்பொழுது ஒரு தொகுதிக்கு இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது அந்த தொகுதியோடு இருக்கிற வட்டாரங்களை அடிப்படையாக கொண்ட கிராம சபைகளை வைத்திருக்கின்ற பிரதிநிதிகள் அந்த பகுதிகளில் தங்களுடைய அபிவிருத்தி நடவடிக்கைகளில் கூடிய கவனங்களை கொண்டிருந்தார்கள். தங்களுடைய வட்டாரங்களை தொகுதிகளை அபிவிருத்தி செய்வதில் அவர்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருந்தது. காரணம், அவர்கள் ஒரு வட்டார தொகுதிக்குள்ளே தங்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது ஒரு பரந்த பிரதேசத்துக்குள் அவர்கள் கொண்டு வரப்படுவதனால், உதாரணம் ஒரு வன்னிக்கான தேர்தல் மாவட்டம் என்று சொன்னால், அவர் தலைமன்னாரிலிருந்து கொக்குளாய் கொக்குத்தொடுவாய் வரைக்கும் தலைமன்னார், மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு போன்ற 3 மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரு பெரிய நீள பிரதேசத்திலே அவர் தன்னுடைய பணியை ஆற்ற வேண்டிய நிலைக்கு இருக்கிறார். இதனால் அந்த மக்களுக்கான சரியான முறையில் அவர்களால் வழங்க முடியாமல் இருக்கிறது. அதனால்தான் நான் நினைக்கிறேன், தொகுதிவாரி முறை என்பதை நாங்கள் வரவேற்கிறோம். அது மிக மிக முக்கியமானது. ஆனால் அந்த தொகுதிவாரி முறையிலே இருந்து விகிதாசார முறையிலே விகிதங்கள் கொண்டு வரப்படுகிற பொழுது, ஏனைய எங்களோடு இணைந்திருக்கிற தமிழ் சகோதரர்கள், தமிழ் பேசும் மக்களுடைய அவர்களுடைய உரிமைகளும் பாதிக்கப்படாத வகையிலே தான் இது அமைய வேண்டும் என்பதை வலியுறுத்தி நிறைவு செய்கின்றேன்.